இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டிப்ஸ் பார்ப்போம். என்ன டிப்ஸ்னால், இப்போது சாதம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது எரிபொருள் சிக்கனமாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல் நம்ம சாப்பாடு, நான் வந்து எங்கள் வீட்டில் கர்நாடக பொண்ணி தான். இங்கே பாருங்கள், கர்நாடக பொண்ணி அரிசி தான், சாதம் தான் வைக்கிறது. இதை முதல் நல்லா குக்கரில் வச்சுட்டு நல்லா நான் முதலே போட்டு வெயிட் எல்லாம் மூடி போட்டு வெயிட்லாம் போட மாட்டேன். நம்ம என்ன பண்ணோம், தண்ணி கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு பக்கம் தண்ணி ஊற்றிட்டு சாதம் நல்லா குக்கரில் கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போது, கொதி வர நிலையில் என்ன பண்ணுவேன், இப்போ ஆனில் இருக்க, இப்போ கொதி வர நிலையில் சிம்மில் வச்சுடுவேன். நீ பாருங்க, சிம்மில் வச்சுட்டேன், சிம்மில் வச்சுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வெயிட்டு போடுவேன், வெயிட்டை போட்டு மூடிடுவேன். மூடிட்டு வெயிட்டை போட்டு மூடியாச்சு. மூடிட்டு கரெக்டாக சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் போனால் ஒரு 7 நிமிஷம், சில பேர் அரிசிக்கு தகுந்த மாதிரி வேணால் 8 நிமிஷம் கூட ஆக்கிக்கோங்க. ஆனால் என்னுடைய அரிசிக்கு நான் சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும், எனக்கு சாதம் வெந்துருங்க. இங்கே பாருங்கள், டைம் பீஸ் இங்கே வச்சுருக்கிறதுனால நான் டயத்தையும் நான் பார்த்துக்குவேன். 5 நிமிஷம் கரெக்டாக பாருங்கள், இப்போ 12:30 ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் வரவே வேணாம். இதில் என்ன ஒரு முக்கியமான டிப்ஸ்னால், விசில் வரவே தேவையில்லை. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா, விசில் வந்துச்சுனாவே நம்ம ஸ்டீம் வெளியே இருந்தேன்னு அர்த்தம். நம்ம விசில் வராமல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டீம் உள்ளே இருக்குல்ல, அந்த ஸ்டீம் உள்ளே இருக்கும்போது சாதம் வெந்துடும். இதுதாங்க தம் கட்டுறோம்ல, தம் கட்டுற மெத்தடு தான் இது. இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சாதம் நல்லா பொல பொல நல்லா வெந்திருக்குங்க. இஷ்டத்துக்கு 5 விசில், 6 விசில் சாப்பாடுக்கு நம்ம விசில் விட வேண்டியது இல்லைங்க. நம்ம மண்பானையில் வடிக்கும் போது அப்படித்தானுங்க, ஓரளவுக்கு சாதம் கோச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மண்பானையை தட்டு போட்டு மூடிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த சூட்லேயே சாதம் வெந்துடுங்க. அதே மெத்தடு தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு, பண்ணி பாருங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்டீமு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டீம் வந்திருக்கோம், நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு திறந்து பார்ப்போம். சாதம் எப்படி தம் கட்டின மாதிரி வந்துருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். நம்ப முடியுதா? நிறைய நான் இப்போ சில வீட்டுக்கெலாம் போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் போகும்போது அவங்ககிட்ட சொல்லுவீங்க, இத்தனை விசில் வைக்கிறீங்க, வைக்காதீங்க, நானே அவங்களை செஞ்சு காட்டுவேன். அவங்களால மனசெல்லாம் ஒத்துக்க முடியாது, அது எப்படி 5 நிமிஷத்தில் வெந்துடும் அப்படின்றீங்க அப்படின்வாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு காட்டும்போது அவங்களுக்கு திருப்தி வரும். தம்முன்றதை ஒரு அவங்களுக்கு அது வந்து அது ஒத்துக்க முடியல. இங்கே இருங்க, பொல பொலன்றிருக்கு பாருங்க, உள்ளதாங்க ஈஸியாக சாதம் வச்சிடலாங்க. இதை அப்படியே நம்ம சூடாக ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாங்க. பிடிச்சிருக்காங்க அந்த டிப்ஸு?